வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீனிவாசன். நான் வந்து தர்மபுரியிலேருந்து வரேன். நான் படித்தது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பாஸ்ட் அவுட் 2017. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தேன். எந்த கம்பெனியில் ப்ளேஸ்? நான் ஜுசி சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். அண்டு அது இல்லாத ஒன் மோர் கம்பெனியில் வந்து ஓஎக்ஸ் சாஃப்ட்வேர், அதுலேயும் ப்ளேஸ் ஆகியிருக்கேன் சார். ஓகே, இது வரைக்கும் எத்தனை கம்பெனி அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 40+ கம்பெனிஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன். ஓகே, அது இனிஷியலாக வந்து ஒரு 1 to 5 கம்பெனிஸ் வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. இது சாஃப்ட்வேர் கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. எந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு 4 to 5 கம்பெனிஸ் வந்து சும்மா ஜென்ரலாக போனேன். ஓகே, அந்த 5 கம்பெனிஸ் போன அப்புறம் உங்களுக்குள்ளே என்ன தோணுச்சு? எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, அந்த 5 கம்பெனிஸில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து ப்ரோக்ராமிங்ஸாக கேட்பாங்க, ஒரு சில கம்பெனியில் வந்து கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் வந்து ஆப்டிடியூடு அந்த மாதிரி ரவுண்ட்ஸ், என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அதுக்கப்புறம் நான் அந்த 5 கம்பெனிஸ்க்கு போயிட்ட அப்புறம் வந்து நான் வந்து எதில் நான் வந்து வீக்காக இருக்கேன், எனக்கு ஆப்ஸு பேசிக்காக வராது, அதுக்கப்புறம் ஆப்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்காக வந்து எனக்கு லாஜிக்கல் திங்கிங்கும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி. இந்த விஷயத்துக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு எத்தனாவது இன்டர்வியூவில் க்ளீனாக இருந்தீங்க? இந்த விஷயத்தை பற்றிலாம் எப்போ க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம இனிமேல் எல்லா இன்டர்வியூஸ்க்கும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், நம்மளுக்கு முக்கால்வாசி ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளாக இருக்கோன்றத நீங்கள் எத்தனாவது இன்டர்வியூவில் உணர்ந்தீங்க? நான் எத்தனாவது ஆல்மோஸ்ட் ஒரு 8 or 10 கம்பெனிஸ் போன பின்னாடி தான் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து நான் இந்த டெக்னிக்கலாக வந்து நான் ப்ரோக்ராமிங்காக லாஜிக்கலாக வந்து ஸ்ட்ராங் இல்லை. அந்த டைமில் வந்து நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கேன், ப்ரோக்ராமிங் மெயினாக வந்து நான் லாஜிக்கலாக வந்து ப்ரோக்ராமிங்காக வீக்காக இருந்தேன். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் அதை திருத்திக்கின்னு டெய்லியும் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன் ப்ரோக்ராம்ஸு. டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நான் டே ஃபுல்லாக படிப்பேன். ஒரு அந்த எனக்கு கிளாஸ் வந்து 8:30 ஸ்டார்ட் ஆகும் பேட்ச்சு. நான் ஈவினிங் வந்து 7:30 வரைக்கும் பயிலகத்தில் தான் இருப்பேன். அதில் வந்து ஒரு 3 or 4 ஹவர்ஸ் வந்து படிக்க மாட்டேன், சும்மா ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவேன், மீதி டைம்லாம் வந்து படிப்பேன். நான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது ப்ரோக்ராமிங்ஸ்க்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு நான் இனிஷியலாக இங்கே பயிலகம் வரும்போது எனக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால் லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென், அதுலேயே ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ்கிட்ட நானே வந்து பயப்படாமல் கேட்டேன், நம்மளுடைய வீக்னஸ்ஸு கண்டுபிடிச்சா தான் நாம் வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன மிஸ்டேக் தான் லாஜிக் அது கூட எனக்கு தெரியல, ஆனால் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென்கே வந்து நான் ஒரு சார்ட் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். இனிஷியலாக அந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். சரி, இப்போ இந்த 45 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க? ஆமாம் சார். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 8 கம்பெனிக்கு அப்புறம் நான் ஓரளவுக்கு பெட்டர் ஆகிட்டேன் சார். அப்போ இந்த 8 கம்பெனி அட்டன் பண்ணுற வரைக்கும் இந்த கம்பெனிக்கெல்லாம் நம்ம அட்டன் பண்ணோம்னா இங்கிலீஷ் தேவையா? இங்கிலீஷுன்றது நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நம்ம எந்த அளவு திங்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான். மெயினாக வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு தான் மெயினாக எல்லா கம்பெனிலையும் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க. ஓகே, நீங்கள் இப்போ செலக்ட் ஆன 2 கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னீங்க, 2 கம்பெனிலையும் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தாங்களா? கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக பார்க்கல. நான் ஓஎக்ஸ்லேயும் அட்டன் பண்ணேன். டெக்னிக்கல் ஃபேஸ் 2 ஃபேஸில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இங்கிலீஷில் தான் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுத்தவரை வந்து தமிழில் வேணால் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நான் தமிழில் தான் அட்டன் பண்ணேன். அது ஜுசி சிஸ்டம்த்துலேயும் வந்து நான் முடிஞ்சாலும் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணேன். எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற டைமில் நான் என்ன திங்க் பண்ணுறனோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுற டைமில் வந்து கம்யூனிகேஷன் லேக் ஆகிறோம், அந்த டைமில் வந்து நான் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன். ஒரு இன்டர்வியூவர் உங்களை எடுக்கிறாருல்ல இன்டர்வியூ, அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாரு? என்ன எதிர்பார்க்குறான், பேசிக்காக ஃபஸ்ட் டெக்னிக்கலில் வந்து பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? ரொம்ப பேசிக்லேருந்து தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஓகே அந்த மைண்ட் செட்டில் தான். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் லெவல்,
நாம் ஆன்சர் வந்து தப்பாக பண்ணாலும் சரி அவன் எந்தளவு வந்து ஸ்ட்ராங்காக பதில் சொல்கிறான் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இத்தனை கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இது கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்போது எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சார். என்னென்னலாம் நடந்துச்சு இத்தனை நாளில்? இத்தனை நாளில் நான் பயிலகம் வரும்போது ஜூலை எண்ட் ஆர் மிட் கரெக்டாக எனக்கு நாம இல்லை, அந்த டைமில் தான் ஜாயின் பண்ணேன். ஆல்மோஸ்ட் கோர்ஸ் வந்து 3 மந்த்ஸு போனது, 2.5 மந்த்ஸ், 3 மந்த்ஸு. அதுக்கப்புறம் நான் கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து இன்டர்வியூ போக ஆரம்பித்தேன். முத்து சார் சொன்னார், ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருந்தாலையும் நீங்கள் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், போயிட்டு எப்படி இருக்குன்னு ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னார். இப்போது ஒரு 8 கம்பெனி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டீங்க, 8 கம்பெனிக்கு அப்புறம் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க. இப்போ ஒரு 15வது கம்பெனில இருந்து ஈஸியாக எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நினச்சிருக்கீங்களா? இது கொஞ்சம் ஈஸியான சொல்யூஷன் எதனா இருக்கா? ஈஸியான சொல்யூஷன்னா நாம் அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு வந்து நாம் ஒரு சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணாமல் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம வே ஆஃப் ஸ்பீக்கிங் எப்படி பேசுகிறோம் அவங்கக்கிட்ட அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கம்பெனிலையும் நான் ஒவ்வொரு விஷயம் கற்றுட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 கம்பெனிஸ் கிராஸ் ஆன பின்னாடி நான் அவங்கக்கிட்டே ஓப்பனாக வந்து ஃபீட்பேக் கேட்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்து ஓரியானில் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 or 6 கம்பெனிஸில் வந்து ஃபீட்பேக் கேட்க, நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம் அது நமக்கு தெரியாது, அவங்க இன்டர்வியூ எடுத்தவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 6 கம்பெனிஸ்கிட்ட வந்து ஃபீட்பேக் ஆரம்பித்தேன். அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இப்போது ஒரு நோட் போட்டு எழுதியிருக்கேன். ஒவ்வொரு கம்பெனிலையும் என்ன நான் தப்பு பண்ணேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பெனியில் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேனா இல்லையா அப்படின்றது நோட்டில் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு கம்பெனியும் முடிச்சுட்டு வரும்போது என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணேன், அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன். இத்தனை நாளில் வந்து உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் இதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? ஆமாம், வேலை ஆல்ரெடி முன்னாடி நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை ரிசைன் பண்ணிட்டு தான் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்றது கான்ஃபிடெண்ட்டாக வந்தேன். ஃபேமிலிலையும் சப்போர்ட் பண்ணாங்க, அக்கா அண்ணா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து பயப்பட ஆரம்பித்தாங்க, ஒரு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு நீ போயிட்டு படிச்சுட்டு வேலை தேடுறது வந்து சாத்தியமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ போனால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம், என்னால் முடியும் நான் ஐடியில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் வந்தேன். என் ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப லோ, நான் ரூரல் ஏரியாவிலேருந்து தான் வரேன், ஃபேமிலி ஃபைனான்ஸையும் சப்போர்ட் பண்ணாங்க, அண்ணா சப்போர்ட் பண்ணார். மெயினாக அக்கா வந்து, நான் இன்டர்வியூ போயிட்டு வந்தேன்னா அக்கா கிட்ட பேசுவேன், அவங்க வந்து சரி லேக் ஆகாத கான்ஃபிடெண்ட்டாக இரு கிடைக்கும் மோட்டிவேட் பண்ணாங்க மெயினாக. இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம், ஒரு இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷர் யாரோ ஒருத்தங்க தமிழ் மட்டும்தான் தெரியும், கம்யூனிகேஷன் கூட அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க? ஃப்ரெஷராக வந்து இன்டர்வியூ போக வந்து பயப்படாதீங்க. இன்டர்வியூ வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம், எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்றத அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் வந்து எப்படி ப்ரோக்ராம்ஸை கற்றுக்க ஆரம்பிச்சேன்னா டெய்லி வந்து சின்ன சின்ன லாஜிக்ஸை வந்து டெய்லியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். எல்லோரும் வந்து சிஸ்டத்தில் வந்து டைப் பண்ணால் ப்ரோக்ராமிங் லாஜிக்கல் ஸ்கில்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, அது எனக்கு சரியாக படலை. நான் ஒரு லாஜிக்கை திங்க் பண்ணுறேன்னா அதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து நோட்டில் எழுதுவேன், எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதமாக எழுதுவேன் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி, அது அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன், இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, நாம் நினச்ச ஆன்சர் வருதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் டவுட்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் லேப்பில் டைப் பண்ணுவேன், மொபைலில் டைப் பண்ணி பண்ணுவேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை, நமக்கு ப்ரோக்ராமிங் வருமா அப்படின்றது யாரும் பயப்பட தேவையில்லை, நாம் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நான் இந்த அளவு சக்ஸஸ் ஆகிருக்குன்னா வந்து எனக்கு பின்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன், மெயினாக காரணம் ஹார்ட் ஒர்க் தான்.